ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं। नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं। सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणी निरतम करुणामयम् नमामि चिन्मयम् देवम् सद्गुरुम् ब्रह्मविद्परम् सद्गुरुम् ब्रह्मविद्परम्। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी। பத்து பதினொன்னு படிச்சிடலாம். நேத்தி பதினொன்னு சாண்ட் பண்ணிருக்கோம், அதனால சேர்ந்து படிச்சிடலாம். பத்து பதினொன்னு बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहं बलं बलवतामस्मि कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ। என்ன ஓட்டம் பாத்தீங்கன்னா, தாட் ஃப்ளோ பகவான் சொல்றார், தன்னுடைய சொரூபம் வந்து இரண்டு விதமாக இருக்கு. ஒன்று வந்து அபரா பிரகிருதி, இன்னொன்று பரா பிரகிருதி. அபரா பிரகிருதின்றது வந்து ஜடம், பரா பிரகிருதின்றது சைத்தன்யம். அந்த ஜடத்தை விட முழுவதும் வேறானது. சரி, இது இரண்டுமே தன்னுடைய இயல்புகள், பிரகிருதி இயல்பு. இறைவனுடைய இரண்டு இயல்புகள் இருக்கு. இந்த இறைவனுடைய இரண்டு இயல்புகள் இருந்தா இந்த மொத்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கும் காரணமாக இருக்கு. இந்த மொத்த உலகத்தினுடைய மொத்த உலகம் இதில் தான் நிலை பெற்றிருக்கு. இந்த மொத்த உலகம் இதிலேயே ஒடுங்கும் இப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்தவர் அப்புறம் என்ன சொன்னார், இதுல என்ன விஷயம் அவர் பகவான் சொல்றாரு என்னன்னா, ஒன்று இந்த உலகம் என்கின்ற பரா அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து இல்ல ஜட சைத்தன்யம் சேர்ந்திருக்கின்ற இந்த உலகம் வெறும் மாயை, வெறும் தோற்றா மாத்திரம். உண்மையான இருப்புத்தன்மை அதற்கு கிடையாது. இங்க இருப்பது நான் மட்டுமேதான், நான் மட்டுமேதான் சொல்லி முதல்ல உலகம் ஒன்று நாம இருக்கிறதா நினைக்கிறதுனால, நம்ம அனுபவத்துல இருக்கிறதுனால அதுக்கு காரணமாக தன்னை சொல்லிவிட்டு, அதுக்கு காரணமாக இருக்கிற தன்னுடைய இயல்பு பரா பிரகிருதி அப்பரா பிரகிருதின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க உண்மையிலே என்னது, உலகம் என்பது வெறும் தோற்றம்தான். நான் இருப்பது என்னது, சத்து. உண்மையிலே சத்தியம் எது, சத்தியம் நான் தான், என்ன தவிர இங்க வேற எதுவுமே இல்லை அப்படி சொன்னவர். சரி, இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது உடனடியாக. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சாதகர்களால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா. அப்ப எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த உலகத்துக்கு நான் தான் ஆதாரம் சொன்னல, என்னுடைய பரா பிரகிருதி அப்பரா பிரகிருதி ரெண்டும் தானே ஆதாரம் சொன்னேன். அப்ப இந்த உலகம் முழுவதுமே இது, இந்த உலகத்துக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன் இல்லையா. இப்ப காரணமான நானே காரியமாக இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருப்பேன். அப்ப நீ என்ன பண்ணும், முதல்ல ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளும் அந்த வஸ்து அந்த வஸ்துவாக இருப்பதற்கு எது காரணமோ அது நான் புரிந்து கொள். ஒரு பொருள் அந்த பொருளாக இருப்பதற்கு யார் காரணம், அது நான் என்று தெரிந்து கொள். அப்படி ஒவ்வொரு பொருளிடத்துமே, ஒவ்வொரு உயிர்களிடத்துமே இறைவனை, அந்த உயிரை கடந்து அந்த பொருளை கடந்திருக்கக்கூடிய இறை தத்துவத்தை பார்ப்பதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு வந்தவர் ரசோகம் அப்சு அப்படி ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டு வந்தார்.
நீர் நிலம் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் அப்புறம் சப்தம் ஆகாயம் சப்தம் தான் இல்லையா ஆகாயத்தினுடைய குணம் சப்தம் அதே போல வேதங்களுக்கு காரணமாக இருக்கிறது எது ஆதாரமாக இருக்கிறது பிரணவம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் பிருத்திவிக்கு கந்தம் அது போல அப்போ மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன இருக்கு மனிதர்கள்ல வந்து நான்கு நிலைகள் இருக்காங்க பிரம்மச்சரியாசிரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி அதுலயும் எப்படி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க தேஜஸ் தேஜஸ்வி விபாசம் அக்னியை சொல்லிட்டு தபஸ் தேஜஸ்விகள் யாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே தேஜஸ்ன்றதும் நம்ம அது எங்க வருது அது அடுத்த பத்தாவது ஸ்லோகத்துல வருது இல்லையா தேஜஸ்வி நாமகம் சொல்லும் போது அங்க தேஜஸ் வருது இங்க தேஜஸ் சாஸ்மி விபாசம் சொல்லும் போது சூரிய சந்திரன் சொன்னாரு இங்க அக்னியை சொல்றாரு இப்படி பஞ்சபூதங்களை சொல்லிட்டு அப்புறம் மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கு பிரம்மச்சரியாசிரம் கிரகஸ்தாசிரம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் அதுல இங்க தபஸ் சாஸ்மி தபஸ்விஷம் சொல்லும் போது முக்கியமா பார்க்கும்போது அது வந்து தபஸ்ன்னு சொல்றது உபாசனையை இங்க குறிப்பிடுறாங்க உபாசனை இறை வழிபாடு முழுக்க முழுக்க அதுக்காகவே அதையே முக்கியமான குறிக்கோளாக கொண்ட ஆசிரமம் வந்து வானப்பிரஸ்தாசிரம் அப்போ அதுல அவங்களுடைய முயற்சி இருக்கு தபஸ்ன்றது என்னது தீவிரமான முயற்சி எங்க ஒண்ணு முயற்சி இருக்கோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் தடைகள் இருக்குன்னு அர்த்தம் அந்த தடைகளை மீறி நாம செயல்படுவதற்கு பேர் தான் முயற்சின்னு பேர் அப்ப இங்க என்ன விதமான தடைகள் இருக்கு சீத உஷ்ண மான அவமானம் சுக துக்க லாப நஷ்டம் இது போல இது போன்ற குளிர் வெப்பம் மான அவமானம் சுக துக்கம் லாப நஷ்டம் இது போன்றவை எல்லாம் தான் தடையாக இருக்கு ஆனா அதையும் மீறி இது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எதிர்கொண்டு தாங்கி கொண்டு முன்னேறுபவன் தான் தபஸ்வி அப்ப ஒவ்வொரு ஆசிரமத்திலையுமே இது இந்த முயற்சி என்பது இருக்கும் அப்ப மனிதர்கள்னாலே முயற்சி அந்த முயற்சியும் நான் தான் அப்ப எல்லா இடத்துலையுமே எல்லா சூழ்நிலைகள்லையுமே இருக்கக்கூடிய இறை தத்துவத்தை எப்படி நாம பார்த்து கொள்ளணும் அப்ப இந்த அகங்காரம் மேலெழும்பாம இருக்கும் சரி இப்படி சொன்னவர் சர்வபூதானாம் மாம் பீஜம் எல்லா உயிர்களுக்குமே நானே மூல காரணமாக இருக்கிறேன் சனாதனம் இந்த உலகம் தோன்றினதுல இருந்தே ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்போதுல இருந்து நான் தான் பீஜமாக இருக்கேன் அப்புறம் புத்தி இதெல்லாம் ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த நம்மளை கவனிக்க சொல்றாரு எப்படி பாரு ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு விதையை கொண்டிருக்கு அதனுடைய இனம் அதனுடைய இனத்தை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு ஆனா இப்படி தனித்தனி இனத்தை எடுத்தாலும் சரி எல்லா இனத்தையும் சேர்த்து நான் தான் பீஜம் அனைத்துக்கும் இத சொல்றார் சொல்லிட்டு புத்தி அடுத்து நம்ம என்ன பார்த்து வைக்கிறோம் இந்த உலகத்துல எல்லாருமே புத்தியை பார்த்து மனுஷனோட புத்தி எப்பேற்பட்டது அவர் கடவுளே கண்டுபிடிச்சான் என்ன கடவுளே கண்டுபிடிச்சாரா மனுஷன் உருவாக்கணும் இப்ப எல்லாம் சொல்றாரு பாருங்க அந்த அளவுக்கு அகங்காரம் கடவுள் உருவாக்கின மனிதன் வந்து மனிதன் தான் கடவுளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அப்போ விஞ்ஞானம்ன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு தன்னுடைய புத்தி தான் எல்லையற்றது அப்படின்ற கருதி கொண்டிருக்கிற அந்த விஷயத்த சொல்லும் போது சொல்றாரு அந்த புத்திக்கும் புத்தியாக நான் தான் இருக்கேன் உன்னுடைய புத்தி ஒளிர்கின்றது செயல்படுகிறதுனா அதுக்கும் உள்ள புத்தியாக அந்த சைத்தன்ய சுரூபமாக நான் தான் இருக்கேன் புத்தி புத்தி மதாமஸ் அறிவாளிகளின் அறிவாக நான் இருக்கேன் அந்த அறிவு இயங்குவதற்கும் நானே காரணமாக இருக்கிறேன் தேஜஸ் தேஜஸ்வி நாமகம் அப்புறம் நம்ம பார்த்தோம் இந்த தேஜஸ் சொல்லும் பொழுது ஆளுமை தன்மைன்னு சொன்னா ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக மற்றவர்களுடைய மனதையும் தன்பால் ஈர்த்து தன்னுடைய குறிக்கோள் கொள்கைகள் உயர்ந்த கொள்கைகள் அதை புரிய வைத்து அதில் மற்றவர்களில் செயல்பட வைப்பது அதுதான் தேஜஸ்வினம் அப்படிப்பட்ட தேஜஸ்விகள் அவர்களுடைய தேஜஸ் அந்த சக்தியாக நானே இருக்கிறேன் இதை சொன்னார் அப்புறம் இந்த பதினோராவது ஸ்லோகம் நேத்திய படிச்சிட்டோம் அதனுடைய பொருள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் பலம் பலவதாம் அஸ்மி பரதர்ஷப பரதர் ரிஷபன்றார் ரிஷப ஓகே காளை மாடுன்னு சொல்றாங்க அந்த காளை மாடுன்னு சொல்றதுக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா காளை வந்து எதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உழவுக்கு தான் பயன்படுது அப்போ ஆனா அது என்ன எடுத்துக்குது இந்த உழவு சமுதாயத்துல இருந்து ரொம்ப 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 தேவையற்றதும் குறைவாக தான் எடுத்துக்கொள்கிறது ஆனா அது தன்னுடைய பலத்தை உழவுக்கு மற்ற டிரான்ஸ்போர்ட் அதுக்கும் கொடுக்குது அப்படி இவர் என்ன சொல்ல வர்றார் பரதர்ஷபனா இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய நம்மளும் எப்படி இருக்கணுமா நம்ம எடுத்துக்கொள்வது கம்மியாக இருக்கணும் நம்ம கொடுப்பது அதிகமாக இருக்கணும்
இது குருதேவ் சொல்றாரு இல்லையா, ப்ரொடியூசிங் மோர் தன் வாட் யூ கன்சியூம் அண்ட் கிவிங் மோர் தன் வாட் யூ டேக். நம்மளுடைய மிஷன் பிளட்ஜில் சொல்ற பாருங்க, அதை குறிக்கிறது பரதர் ஷபன்றது, ரிஷபம்ன்றது அதை குறிக்கிறது தான். அவ்வளவு ஸ்ட்ரென்த், அந்த பலம் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, குறைவாக இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டு அதிகமாக தன்னுடைய பலத்தை பயன்படுத்தும். இங்க பலம்னு வந்ததுனால பரதர் ஷபான்னு சொல்றாரு. அந்த பலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ரிஷபமும். அப்ப பலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் போது என்ன பண்றாங்க, பலத்தை பிரயோகித்து மற்ற தானே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அந்த பலமும் எப்படி வந்ததுதான், குறைவாக எடுத்துக்கொண்டு அதிகமாக கொடுப்பதற்காக அந்த பலத்தை பயன்படுத்துகின்ற அந்த காலை ரிஷபத்தை சொல்லி அர்ஜுனனை கூப்பிடுறார். பரதர்ஷப சொல்லிட்டு பலவத்தாம் பரதர்ஷப பலவத்தாம் பலம் அஸ்மி, பலசாலிகளுடைய பலமாக நான் இருக்கிறேன். சரி, எப்படிப்பட்ட பலம் அது? காமராக விவர்ஜித்தம், ஆசையும் ராகம் பற்றும், ஆசையும் பற்றுமற்ற பலம் அது நான். இப்ப பலசாலிகள்னு சொன்ன உடனே என்ன ஆயிடும் நமக்கு, அந்த பலசாலிகள்னு இருக்கிறவங்க எப்படி நம்ம பாக்குறோம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்க நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கு, எனக்கு எனக்கு பலம் இருக்கு, என் ஆசைகளை நான் எப்படி வேணாலும் நிறைவேற்றிக் கொள்வேன், எனக்கு பலம் இருக்கு, நான் எவ்வளவு வேணாலும் இந்த சமுதாயத்தை எடுத்துக்கொள்வேன். அப்ப இங்க காமராக விவரிச்சான். இப்படி சுயநலம் இல்லாத காமம் சொல்லும் போது ஆசை இல்லையா, ஆசைன்றதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னா, ஆசைன்றது நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்ற விருப்பம், அதுக்கு பேர் ஆசை. என்கிட்ட இல்லாத ஒன்று அதை நான் அடைய வேண்டும் என்று நான் கொள்கின்ற விருப்பம், அதுக்கு பேர் ஆசை. சரி, அடுத்து என்ன, ராகம் பற்று. என்கிட்ட இருக்கு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா எனக்கு அது போதும்ன்ற எண்ணம் வரல, நிறைவு வரல, மறுபடியும் மறுபடியும் மேலும் மேலும் எனக்கு அது அதிகமா வேணும், அதிகமா வேணும், என்கிட்ட இருக்கிறதும் எனக்கு பத்தாது, நானும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என்னை விட்டு போயிடுமோ, போகவே கூடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுவேன், ஆனா எனக்கு மேலும் 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 வேணும் வேணும் வேணும்ன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கு. இப்படி மனநிறைவற்ற, அதே சமயத்துல யாரோடையும் பகிர்ந்து கொள்ளாமல் மேலும் மேலும் அதை எனக்கு 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 என்று சேர்த்து கொண்டே போகின்ற அந்த தன்மைக்கு பேர் வந்து ராகம் பேர், பற்றுங்களா. ஆனா பலம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, பொதுவா பலம் இருப்பவர்கள் தங்களோட பலத்தை பயன்படுத்தி தங்களிடம் இல்லாததை அடைவாங்க, ஏற்கனவே அடைந்த விஷயத்தையும் மேலும் 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 மனநிறைவு இல்லாம இப்படி போயிட்டே இருப்பாங்க, வேட்கையோடய இருப்பாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களோட பலம் சொல்லலைங்க, பலவத்தாம் காமராக விவரிச்சுதான் பலம், ஆசைகளும் பற்றும் இல்லாத பலசாலிகளுடைய பலமாக நான் இருக்கிறேன். அப்ப அந்த பலம் என்ன பண்ணும், அந்த பலம் இந்த சமுதாயத்துக்கு தான் பயன்படும். அதை சொல்வதற்கு அதற்கு அடுத்த வரியில நேர் மாறாக ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, தர்மோ அவிருத்தக பூதேஷு, இந்த உயிரிடத்தில் இருக்கின்ற தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமக ஆசை. இந்த உயிர் முதல்ல சொன்னது என்னது, பல ஆசையும் பற்றும் காம ராகம் விவர்ஜித்தம் பலவத்தாம் பலமஸ்மி, ஆசையும் பற்றும் இல்லாத பலசாலிகளினுடைய பலமாக நான் இருக்கிறேன் அத சொன்னார். அடுத்து அப்ப ஆசை வந்து ரொம்ப மோசமோ அப்படி சொன்னா, அப்ப சொன்னார் இல்ல 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 எல்லா ஆசையும் அப்படி கிடையாது, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை, உயிரிழத்திருக்கக்கூடிய தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை அதுவும் நானாக தான் இருக்கிறேன். அப்போ எல்லா ஆசையுமே தீய ஆசை, சுயநலமான ஆசை அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லும் போது பெரிய பெரிய ஞானிகள், தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஆசை இருக்கு, தன்னுடைய தேசத்தை முன்னேற்ற வேண்டும், தன்னுடைய தேசத்துக்கு விடுதலை வாங்கி தரணும், நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், ஞானத்தை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும், இதுவும் என்னது, இதுவும் மனதில் எழக்கூடிய விருப்பம் ஆசைதான். அப்படி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத அந்த ஆசையும் நானாகவே இருக்கிறேன். சரி, இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்ப எங்க வந்து எங்க வந்துட்டாரு, ஏதோ பஞ்சபூதத்துல ஆரம்பிச்சவரு கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்தார், வர நம்ம புத்தி அளவுக்கு வந்தார், புத்தி கிட்ட வந்துட்டு தேஜஸ் எல்லாரையும் வசீகரிக்கின்ற தன்னுடைய உயர்ந்த கொள்கைகளுக்காகவும் குறிக்கோளுக்காகவும்
அனைவரையும் அதில் ஈடுபடுத்துகின்ற ஆற்றல் உடையவர்கள். அப்படி ஆற்றல் உடையவர்கள் எப்படி இருக்கக்கூடாது? பலம், பலம் வேணும். பலம் இருந்தாதான் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனா அந்த பலத்தை தங்களுடைய சுயநலமான ஆசைக்கும் பற்றுக்கும் பயன்படுத்தாதவர்களுடைய பலமாக நான் இருக்கின்றேன். சரி, அப்போ எப்படிப்பட்ட ஆசை இருக்கிறதா இருக்கணும்? தர்மத்துக்கு விரோதம் இல்லாத உயிர்களுக்கின்ற தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை எல்லா உயிர்களுக்கும், அதுவும் நான் தான் அப்படி சொல்றாரு. அப்ப ஒரு ஆசை வந்ததுன்னா என்ன பண்ணும்? அது தர்மத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கா? அப்புறம் என்ன பலம்? ஆசை பற்றலாம் இல்லாம என்னுடைய பலத்தை நான் காட்டுறேனா? ஒரு மிக உயர்ந்த விஷயத்துக்காக நான் பயன்படுகிறேனா? அப்படி நம்மள பார்த்துக்கணும் இந்த ஸ்லோகத்துல. அடுத்து சரி, இப்போ வேற ஒரு நிலையிலிருந்து பகவான் வந்து விளக்குகிறார். தன்னை பத்தி தான் விளக்கிட்டு வரா இருக்க, தானே எல்லாவற்றிலும் எப்படி எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டே வந்தார் இல்லையா, சொல்லிட்டு வந்தது இன்னொரு ஒரு நிலையிலேருந்து. அது என்ன நிலையிலேருந்து விளக்குறார் பார்க்கலாம். 12வது ஸ்லோகம். ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஶ்சயே 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 மத்தயே வேதி தான் வித்தி மத்தயே வேதி தான் வித்தி மத்தயே வேதி தான் வித்தி மத்தயே வேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி நத்வஹம் தேஷு தேமயி நத்வஹம் தேஷு தேமயி நத்வஹம் தேஷு தேமயி. சேர்ந்து படிப்போம். ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஶ்சயே மத்தயே வேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. சரி, இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வந்தவர் ஏச்ச ஏவ இன்னும் எல்லா, இப்போ இப்ப நான் சொல்லிட்டு வந்ததோட சேர்த்து இன்னும் எல்லாமே என்னது எல்லாம்ன்றது என்னது? சாத்விகாக பாவாக சத்துவகுண வஸ்துக்கள், சத்துவகுண வஸ்துக்கள் அனைத்திலும். பாவாகன சத்துவகுண தன்மை உடையதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சாத்விகாக பாவாக இன்னும் எதெல்லாம் சாத்விக குண தன்மையோடு இருக்கிறதோ அவைகள். அது மட்டும் இல்ல, ராஜசாக தாமசாக சயே ரஜோகுணமும் தமோகுணமும் உடையவர்கள் எல்லா வஸ்துக்களும். அப்ப என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் முழுவதுமே என்ன ஆயிருக்கு? இந்த முக்குணங்களால் இருந்து வந்தது, இந்த முக்குணங்களை உடையது. இந்த உலகம் முழுவதும் இந்த முக்குணங்களை உடையது. அதுல சாத்விக குணத்தோடு உள்ள வஸ்துக்களாக இருக்கட்டும், ராஜச குணங்களுடைய வஸ்துக்களாக இருக்கட்டும், தாமச குணமுடைய வஸ்துக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே தான் அவை யாவும் மத்த ஏவ என்னிடத்தை தோன்றியவைகள், எல்லாமே என்னிடத்து தோன்றியவைகள் அப்படி சொல்றார். எல்லாமே என்னிடத்து தோன்றியவைகள் இது வித்தி என்று அறிந்து கொள். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை விதமான பொருட்கள் உயிர்கள் இது எப்படி இருக்கு? மூன்று வகையாக பிரித்திருக்கார், சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம். இந்த அத்தனையுமே என்னிடமிருந்து தோன்றியவைகள். இது ஃபர்ஸ்ட் முதல் வரி வாக்கியம். இது அடுத்த வாக்கியத்துல என்ன சொல்றாரு? என்று அறிந்து கொள், இதெல்லாமே என்னிடமே தோன்றியது. அடுத்து என்ன சொல்றாரு? து ஆனால் அகம் தேஷுன, நான் அவைகளில் இல்லை. முதல் என்ன சொன்னாரு? இந்த அனைத்து பொருட்கள் உயிர்கள் அது எப்படிப்பட்ட வகையில இருக்கு? மூன்று வகையாக இருக்கு. அந்த எல்லாமே என்னிடம் தோன்றியிருக்கு, என்னிடம் இருந்து தோன்றியவைகள் என்று அறிந்து கொள் சொல்லிட்டு அடுத்த வரியிலே சொல்றாரு என்னது? அகம் தேஷுன, நான் அவைகளில் இல்லை. தேமை, அவைகள் என்னிடம் இருக்கின்றன, நான் அவைகளிடத்து இல்லை, அவைகள் என்னிடம் இருக்கின்றன. சரி, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். முதல்ல சாத்விக பாவாக, முதல்ல நம்ம சொன்னோம் சாத்விக தன்மை, ராஜச பாவாக ராஜசிக தன்மை, தாமச பாவா தாமச தன்மை இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடுத்த பொருள் எப்படி எடுத்துக்கணும்? நம்ம ராஜசீக பாவாகனா ராஜசீக உயிர்கள், தாமசீக உயிர்கள்,
சாத்விக உயிர்கள் அந்த குணத்தை பிரதானமாக கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஓரறிவு உள்ளது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாமசிக உயிர்கள்னு சொல்றது. இப்படி இப்படி சாத்விகம் ராஜசிகம் தாமச உயிர்கள் உயிர்களாக இருக்கின்ற அத்தனையுமே அத்தனை உயிரினங்களுமே என்னிடம் இருந்து தோன்றியவைகள். இந்த உலகத்தை எடுத்துட்டான், அதுல நம்மளும் தான் சேர்ந்து, நம்மளும் சேர்ந்துதான் இது நாம தோன்றியிருக்கோம். அடுத்த நிலையில என்ன பொருள் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள எடுத்துட்டோம்னா, நம்மள எடுத்துட்டோம்னா இங்க பாவாகான்னு சொல்லும் போது, இங்க பாவாகா சொல்லும் போது என்னது, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதுமே என்னிடம் இருந்து தோன்றியிருக்கின்றது. அது எப்படிப்பட்ட எண்ணதாக இருக்கும், சாத்விக எண்ணமாக இருக்கட்டும், ராஜசிக எண்ணமாக இருக்கட்டும், தாமசிக எண்ணமாக இருக்கட்டும், அவைகள் அத்தனையுமே என்னிடம் இருந்து தோன்றியவைகள். அவைகளிடத்து நான் இல்லை, அவைகளிடத்து நான் இல்லை, ஆனா என்னிடம்தான் அவைகள் இருக்கின்றன, என்னிடம்தான் அவைகள் இருக்கின்றன, இப்படி சொல்லியிருக்கார். இந்த உலகம்னு எடுத்துட்டா என்ன, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களுமே இறைவனிடமிருந்து தோன்றியிருக்கு. அப்படி இறைவனிடமிருந்து தோன்றும் போதும் அந்த பொருட்கள் இடத்து நான் இல்லைன்னு சொல்றாரு, அந்த உயிரிடத்து நான் இல்லை, அவைகள் தான் என்னிடம் இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்து நீங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதிட்டா குழப்பமே இருக்காது. அப்படியே நம்மள தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கும் போது சாத்விக ராஜசிக தாமசிகம் என்னது, என்னுடைய எண்ணங்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு, அந்த எண்ணங்கள் எத்தனையுமே என்னிடம் தோன்றியவைகள், அந்த எண்ணங்களிடத்து நான் இல்லை, அவை தான் என்னிடம் இருக்கின்றன. இப்படி இந்த இதுதான் ஸ்டேட்மெண்ட் பகவான் சொன்னது. இந்த கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு இதுதான் பொருள். இதை வந்து எப்படி நாம புரிந்து கொள்வதுன்னு பார்த்தா, அத்வைத்த நிலையிலிருந்து மட்டும்தான் இந்த ஸ்லோகம் வந்து பொருளுடையதாக இருக்கும். வேற எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் இதுக்கு மீனிங்கே இல்லை, மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட், இது பொருளே இல்லைன்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் ஒரு என்ன குழப்பரா ஸ்ரீ பகவான் சொல்லிடுவோம். அப்ப எந்த நிலையிலிருந்து மட்டும்தான் வந்து நம்ம இது பொருள் புரிஞ்சுக்க முடியும், அத்வைத்த நிலையிலிருந்து மட்டும்தான். ஏன் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒன்று தோன்றியது, என்னிடம் தோன்றியவைகள் சொன்னார் இல்லையா, என்னிடம் தான் தோன்றியவைகள் எல்லாமே, எல்லாமே அந்த எல்லாம்ன்றது என்னது, மூன்று வகையாக இருக்கு, சத்வரஜஸ் தமஸ் எல்லாமே என்னிடம் தோன்றியவைன்னு சொன்னார் முதல் வரி. அப்போ அடுத்த வரையில் என்ன சொன்னாரு, நான் அவைகளிடத்து இல்லை, நான் அவைகளிடத்து இல்லை. மூணாவது வரி என்ன சொன்னாரு, அவைகள் தான் என்னிடம் இருக்கின்றன, அவைகள் என்னிடம் இருக்கின்றன. இந்த மூன்று வரியுமே பொருளுடையதாக இருக்கணும்னா அத்வைத்த நிலையில மட்டும்தான் சாத்தியம். எப்படி, அப்ப தோன்றியவைகள்னு சொன்னது வெறும் தோன்றியவைகள் தான், அதுக்கு என்னிடம்னு பகவான் சொன்னது அதிஷ்டானம் ஆதாரம், ஒன்னு ஆதாரம், இன்னொன்று அத்தியஸ்தம். ஒன்று ஆதாரமாக இருக்கின்ற உண்மை பொருள், அந்த உண்மை பொருளிடத்து மேல தோன்றியவைகள் கற்பிக்கப்பட்டவைகள், கற்பிக்கப்பட்டவைகள் உண்மையிலே இல்லை. அப்பதான் பகவான் சொன்ன இந்த மூணு வரிகளுமே உண்மையாகும். இப்ப எப்படி இது, இதுக்கு நமக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வேதாந்தத்துல அடிக்கடி பயன்படுத்துற உதாரணமே பார்க்கலாம். இப்போ பாம்பு கயிறு, கயிறு பாம்பு இருக்குல்ல, கயிறு கயிறு என்ன சொல்லுது, இப்ப நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு நேரம் எழுதிக்கணும், என்ன என்ன ஸ்டேட்மெண்ட், நேர இந்த இந்த அனைத்தும் என்னிடம் தோன்றியது அப்படின்னு இருக்குல்ல. இப்ப அந்த கயிறு சொல்றது என்ன சொல்றது, இந்த பாம்பு என்னிடம் தோன்றியது, சரியா, கயிறு சொல்றது என்ன சொல்றது, பாம்பு என்னிடம் தோன்றியது. அடுத்து என்ன சொல்றாரு பகவான், இங்க நான் அவைகளில் இல்லை, நான் எதுல இல்ல, சாத்விகாக ராஜசாக தாமசாக எத்தனை இதனிடத்து நான் இல்லை. அப்போ இந்த கயிறு என்ன சொல்லுது, நான் பாம்பிடத்து இல்லை, ரெண்டாவது வரி, நான் பாம்பிடத்து இல்லை. இதை நோட் பண்ணிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த எண்ண ஓட்டத்தோட வந்தீங்கன்னா புரியும், இல்லைன்னா என்னமோ கயிறு பாம்புன்னு குழப்பறாங்களே அப்படிதான் தோணும். சரி, நான் அவையிடத்து இல்லைன்னு சொல்லிட்டார். மூன்றாவது வரி என்னது, அவைகள் தான் என்னிடம் இருக்கு பகவான் சொன்னது. மறுபடியும் அந்த பாம்பு தான் என்கிட்ட இருக்குன்னு கயிறு சொல்லுது. இப்போ கயிறு பாம்பு, அப்போ
இங்க ஒன்று உண்மையில இருப்பது, மற்றொன்று என்னது, கற்பிக்கப்பட்டது, கற்பனையினால் தோற்றுவிக்கப்பட்டது. எது இதுல, கயிறு சத்தியம், அந்த கயிறினிடத்து கயிறு ஆதாரம், கயிறு ஆதாரம் ஆதாரமாக இருப்பதனால என்ன சொல்லுது, அந்த ஆதாரம் என்ன சொல்லுது, ஆதாரம் இல்லாம ஆதயம் கிடையாது, ஆதாரம் இல்லாம என்ன கிடையாது, அது மேல எதையுமே கற்பிக்கவே முடியாது. அப்போ ஆதாரமான என்னிடத்து தான் இந்த உலகங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன, கற்பிக்கப்பட்டுள்ளன, பகவான் சொல்றது. சரி, அது இந்த கயிறு சொல்றது என்னது, என்னிடத்து தான் இந்த பாம்பு என்கின்றது கற்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஒரு என்ன, அவைகள் நான் அவைகளில் இல்லை. நான் அவைகள் இல்லைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், நான் அவைகள் இல்லைன்னு சொல்லும் போது இந்த சாத்விக ராஜசிக தாமசிகமாக இருக்கின்ற இந்த மொத்த உலகமும், இந்த முக்குணங்களும் சேர்ந்த மொத்த உலகமும் எல்லா விதமான மாறுதலுக்கு உட்படும் பொழுதும் அழிவுக்கு உட்படும் போதும் நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அவைகளில் நான் இருந்தா என்னாகும், அவைகளில் பகவான் இருந்தா பகவானும் மாற்றத்துக்கு உட்படுவார், அதுவும் பகவான் அழிஞ்சிருவார். ஆனா என்ன சொல்றாரு தெளிவா, நான் அவைகள் இல்லைன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு, அவைகள் அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டு அழிவுக்கு உட்படும் போது கூட நான் அவைகளிடத்து இல்லை. அதாவது கற்பிக்கப்பட்டவைகள் அது எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டானாலும் அது ஆதாரத்தை பாதிக்காது, ஆதாரம் எந்த விதத்திலும் பாதிப்படையாது. இப்போ இதே விஷயம், இப்போ கயிறு என்ன சொல்லும், கயிறு என்ன சொல்றது, ரெண்டாவது வரியில இந்த பாம்பிடத்து நான் இல்லை. பாம்பிடத்து உண்மையில கயிறு இருக்கா, கயிறு இல்லவே இல்லை. அந்த பாம்பு யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணிட்டான். இந்த பாம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா கயிறுக்கு ஏதாவது அர்த்தமா, ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அவன் பார்வையில கற்பனையில அவன் பயப்படுறான், என்ன பயப்படுறான், கயிறு அசைஞ்சா ஐயோ சீருது, தலையை தூக்குது, நாக்கு நீட்டுது, இப்படிலாம் கற்பனை பண்றான். இந்த வித எந்த விதமான மாற்றங்களுமே கயிறுக்கு உண்மையில அங்கங்களே கிடையாது, எதுவுமே இல்லை இவன் சொன்னதெல்லாம். சரி, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, ஒன்று உண்மையாகவே இருப்பது, இன்னொன்று கற்பிக்கப்பட்டவைகள். நத்வகம் தேஷு தேமை, அகம் தேஷுன, நான் அவைகள் இல்லை, அவைகள் தான் என்னிடம் இருக்கின்றது. அப்போ இந்த முக்குணங்களாலான அத்தனையுமே பகவான் இடத்து ஆதாரமாக இருக்கின்ற சத் வஸ்து இடத்து பிரம்மத்திடம் கற்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மொத்த உலகமுமே இந்த உலகம் மாறுதலுக்கு உட்பட்டது, தோன்றியது இருக்கின்றது மாறுதலுக்கு உட்பட்டு மீண்டும் ஒடுங்கும். ஆனா இது எதுவுமே எதனாலையுமே பாதிக்கப்படாதது யாரு, பகவான் இறை சுரூபம் எதனாலையுமே பாதிக்கப்படவில்லை. இதுதான் இங்க சொல்றாருங்க, அகம் தேஷுன தேமை. இந்த உலகம் சிருஷ்டி ஸ்திதி லயம் அதை பொறுத்து ஆதாரமாக இருக்கின்றது. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்தினால எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவில்லை. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்துமே கற்பிக்கப்பட்டவைகள். இது நம்ம பார்த்தோம். அடுத்து பாவானாக ஒரு தனி மனிதனை பொறுத்து பார்த்தோம்னா என்ன, நம்ம பார்த்தோம் பாவானா அர்த்தம் பார்த்தோம், எண்ணங்கள்னு பார்த்தோம். எண்ணங்கள்னு பார்க்கும்போது என்னென்ன விதமான எண்ணங்கள், சாத்விக பாவாக சாத்விக எண்ணங்கள், ராஜசிக பாவாக ராஜசிக எண்ணங்கள், தாமசிக பாவாக தாமசிக எண்ணங்கள், இந்த மூன்றுமே இருக்கு நம்ம கிட்ட ராசிக எண்ணங்கள். இப்ப என்ன விஷயம்னா, இந்த எண்ணங்கள் என்னிடம் தோன்றியவைகள், ஆனா அந்த எண்ணத்திடத்து அந்த எண்ணத்திடம் நான் இல்லை, அவைகள் தான் என்னிடம் இருக்கு. அதாவது இந்த சாத்விக எண்ணமாக இருக்கட்டும், ராஜசிக எண்ணமாக இருக்கட்டும், தாமசிக எண்ணமாக இருக்கட்டும், அது ஒரு கட்டத்துல தோன்றுகின்றது, இருக்கின்றது, மறைகின்றது. இது எல்லாவற்றையுமே அறிபவன் நான், இது எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டிருக்கிற சைத்தன்ய சுரூபம், அந்த சைத்தன்ய சுரூபம் நான், அவைகளில் இல்லை, அவைகள் தான் என்னிடம் இருக்கின்றன. இத என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க குருதேவ் ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பெரிய சாதனையா நம்ம எடுத்துக்கணும், நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை சாதனையாக கருதி கொள்ளணும். ஏன்னா நமக்கு என்ன, சாத்விக எண்ணம் வந்தாலும் ராஜசிக எண்ணம் வந்தாலும் தாமசிக எண்ணம் வந்தாலும்
நாம ஒவ்வொன்றோடும் நம்மளை நாம ஐக்கியப்படுத்திக் கொள்வோம், அதனோடய டிராவல் பண்ணிடுவோம், அதனோடய பயணப்பட்டுருவோம். சாத்தியமான என்ன வரும்போது என்ன வருவோம், நான் பேர்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கேன், எவ்வளோ அமைதியானவன் நான், இப்படி நம்மளை பட்டுன ஒரு அபிமானம். அந்த அபிமானம் வந்து என்னது, அந்த எண்ணத்தோட ஒன்றி போய் நம்ம அது கூட போகும்போது. அதே போல ராசிக்கு என்ன வருது போது என்ன வருது நமக்கு, ஐயோ இவ்வளவு கோவக்காரனா இருக்கு நான், என்னை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த மத்தவங்க எல்லாம், இப்படி தோணும் நமக்கு இல்லையா. இப்ப தாமசிகமானவன என்ன, ஒரே சோம்பலா, ஒண்ணுமே புரியாம, குழப்பவாதியா, இப்படி இருக்கேன்னு நானு, அப்படி தோணுது இல்லையா. இப்ப இந்த மூணு விதமான எண்ணங்கள் வரும்பொழுதும், இந்த மூன்று விதமான எண்ணங்கள் தோன்றியது என்னிடத்துதான், என்னிடத்து தோன்றியது என்னிடத்து இருக்கு, அது என்னிடத்து மறைந்து போகிறது, இது அனைத்தையுமே அப்போ இந்த எண்ணங்களால் பாதிக்கப்படாதவன் நான், நான் அவைகள் இல்லைன்னு சொல்லும் போது எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கு, அது அந்த மாற்றம் நடக்கும்போது நான் எந்தவித மாற்றத்துக்கும் ஆட்படாமல் இருக்கிறேன். எப்படி இருக்கேன், நான் அனைத்தையுமே உழைவித்துக் கொண்டிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியுது. அப்போ எப்போ எனக்கு எல்லாமே தெரிகின்றதோ அதை விட நான் வேறானவனாக இருக்கேன். அதோட வேறானவனாக இருக்கும்போது தான் எனக்கு சாத்விகம் தோன்றி இருந்து மறையும் போதும் எனக்கு தெரியுது, ராஜசிக எண்ணங்கள் தோன்றி இருந்து மறையும் போதும் தெரியுது, சாத்விகம் தோன்றி இருந்து மறையும் போதும் எனக்கு தெரிகிறது. அப்போ ரெண்டு நிலையில நம்ம இந்த விஷயத்த அணுகணும். எந்த விஷயத்த, அகம் தேஷு ந தேமை, அவைகள் என்னிடம் இருக்கு, நான் அவைகளிடம் இல்லை. அவைகள் என்னிடம் இருக்குன்னு அர்த்தம், இந்த உலகம், இந்த எண்ணம், என்னை பொறுத்து என்னுடைய எண்ணம், இந்த எண்ணம் இதுக்கெல்லாம் என்னிடம் இருக்கின்றன, இதுக்கெல்லாம் ஆதாரமாக நான் இருக்கேன். ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் தோன்றவே தோன்றாது. கயிறே இல்லாம கயிறு மேல பாம்பு என்ன பண்ண முடியாது, கற்பித்து கொள்ளவே முடியாது. அது போல என் சொரூபத்தின் மேல இந்த எண்ணங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, சாத்விக எண்ணம், ராஜசிக எண்ணம், தாமசிக எண்ணம். அது போல முக்குலங்களால் ஆன இந்த உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, பிரம்மத்து மேல கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ரொம்ப உயர்ந்த நிலையிலிருந்து சொல்றாரு. இப்போ என்ன பண்ணார், முதல்ல மறுபடியும் எங்க கொண்டு வரப்பாரு, ஃபைனல் டீச்சிங், இறுதியான லட்சியம் என்ன, இந்த பகவத்கீதையோட பகவானோட உபதேசம் இறுதியான லட்சியம் என்னன்னா அத்வைதம் தான், இருப்பது ஒரே வஸ்து, இருப்பது இறை தத்துவம் மட்டுமே தான். இதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னார், மத்த சொன்னார்ல என்ன தவிர இங்க வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார், ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காட்டிக்கொண்டே வந்தார், தனித்தனியா காட்டிட்டே வந்தார். அப்புறம் என்ன சொன்னார், இப்ப நான் காட்டி கொண்டது, நான் இப்ப உங்களுக்கு சொன்ன எல்லாமே இதை விட இன்னும் இன்னும் பல, எல்லாமே இந்த உலகம் முழுவதுமே முக்குணங்கள், முக்குணங்களால் ஆனது, அந்த முக்குணங்களான அனைத்துமே என்னிடம் தோன்றியவைகள், என்னிடம் தோன்றியவைகள், நான் அவைகளிடம் இல்லை, ஆனா அவைகள் தான் என்னிடம் இருக்கின்றன. அவைகள் என்னிடம் இருக்கின்றன்னு சொல்லும்போது, அந்த அவைகள்னு சொல்லும்போது அவைகள் வந்து மாற்றத்துக்கு உள்ளாகின்றன, இந்த உலகம் முழுவதும் மாற்றத்துக்கு உள்ளாகின்றன, என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் மாற்றத்துக்கு உள்ளாகின்றன. இந்த மாற்றம்னு சொல்லும்போது என்ன, விகாரம், விகாரம் சொல்லும்போது ஒரு ஆறு நிலையில இருக்கு, அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரணமத்தை அபக்ஷியத்தை வினஷ்யத்தை, ஆறு விதமான மாறுதல்கள். இந்த எல்லா மாறுதலுக்குள்ளேயும் மாறுதல்களாலும் நான் பாதிக்கப்படாதவன். அப்போ மாறுதல்கள் அனித்தியமானவைகள், அழியக்கூடியவைகள், இது இதனால் நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அப்ப இருப்பது இது ஒன்றுதான், பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான். இது மேலேயே நம்மளுடைய எண்ணங்கள், மூன்று வகையான எண்ணங்களும் தோன்றி இருந்து மறைகின்றன, இந்த உலகமும் இந்த சத்திடமிருந்து இந்த பிரம்மத்திடமிருந்து தோன்றி இருந்து மறைகின்றன, அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஆதார வஸ்து இது எதனாலையும் பாதிக்கப்படவில்லை. இதுதான் இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். சரி, இப்படி சொன்னவரை எப்படி இப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றோம் இதனால இது பாதிக்கவே இல்லை, பாதிக்கவே இல்லைன்னு அத விளக்கிறார் பாருங்க மறுபடியும். சரி, இப்போ என்னது, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, இது ரெண்டுமே என்னிடமிருந்து தோன்றியவை, இது இரண்டுமே என்னதுன்னு கேட்டால் முக்குணங்களால் ஆனவை, இந்த இரண்டுமே என்னிடமிருந்து தோன்றி என்ன நடத்தோம்னா, நான் அவைகளுக்குள்ள எந்த விதமான பாதிப்புனாலையும் மாற்றங்களாலையும் நான் பாதிக்கப்படுவதில்லை. இவ்வளவு நேரம் பார்த்தது இதுதான். சரி,
ஆனா இங்க ஒன்று இருக்கு, ஒன்று உண்மையிலேயே இல்லாதது, தோற்றுவிக்கப்பட்டது தானே. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தோற்றுவிக்கப்பட்டது வெறும் கற்பிக்கப்பட்டவைகள் உண்மைன்னு நினைக்கிறோம். உண்மையாக இருக்கின்ற அந்த இறை தத்துவத்தை பகவான இல்லவே இல்லைன்னு சொல்றோம். இது எப்படி நடக்குது, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, அது எப்படின்றது அடுத்த பாடல்ல பகவானே சொல்றப்பாங்க. 13வது ஸ்லோகத்துல திரிபிர் குணமயைர் பாவைஹி, திரிபிர் குணமயைர் பாவைஹி, திரிபிர் குணமயைர் பாவைஹி, திரிபிர் குணமயர் திரிபிர் குணமயைர் பாவைஹி, ஏபிஸ் சர்வமிதம் ஜகத், ஏபிஸ் சர்வமிதம் ஜகத், ஏபிஸ் சர்வமிதம் ஜகத், ஏபிஸ் சர்வமிதம் ஜகத், மோஹிதம் நாபிஜானாதி, மோஹிதம் நாபிஜானாதி, மோஹிதம் நாபிஜானாதி, மோஹிதம் நாபிஜானாதி, மாமேப்யஃ பரமவ்யயம், மாமேப்யஃ பரமவ்யயம், மாமேப்யஃ பரமவ்யயம், மாமேப்யஃ பரமவ்யயம். சேர்ந்து த்ரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யஃ பரமவ்யயம். இங்க நம்ம பார்த்தது போல சாத்விக எண்ணமா இருக்கட்டும், ராஜசிக எண்ணமா இருக்கட்டும், தாமசிக எண்ணமா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளயுமே நான் தான் இருக்கேன் சொல்லும் போது, சரி சாத்விக எண்ணம் வரும்போது பகவானே நீ தான் இருக்க நான் புரிந்து கொள்ளலாம். ராஜசிக எண்ணம் கூட பரவாயில்ல, ராஜசிக சாத்விக எண்ணம்ன்றது என்னது, ஒற்றுமையாக இருப்பது, அமைதியுடன் இருப்பது, இதெல்லாம் சஞ்சலம் இல்லாம இருப்பது இதெல்லாம். அப்புறம் ராஜசிகம்னா என்னது, ஓகே அங்க கூட நான் இறைவனை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். ராஜசிகம்ன்றது ஒரு சக்தி, சக்தி வாய்ந்தது, ஸ்ட்ரென்த், பவர்ஃபுல், பல்வேறு விதமான செயல்பாடுகள் இதெல்லாம். தாமசிகம்ன்றது அஞ்ஞானம், மோகம், ஒரே இருள், குழப்பம். அதுலயும் போய் எப்படி நான் உன்னை பாக்குறதுன்னா பகவான் சொல்றாரு, இது இதுல எதுனாலையுமே நீ குழப்பாத. இதுல ஒன்னு சாத்விகத்துல நான் இருந்தா என்னால பார்க்க முடியும், ராஜசிகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கலாம், தாமசத்துல நான் இல்லவே இல்லை இப்படி நினைக்காது. மூன்றுமே என்னது, மூன்று நாளையுமே பாதிக்கப்படாத, இந்த மூன்றுமே வெறும் தோற்றம் தான். அங்க அங்க அடுத்ததுல அப்படியே சொல்றாரு, திரிபீர் குணமயை பாவைகி ஏபிகி, இந்த மூணு வித குணமாகிய பாவைகி வஸ்துக்களால் தான் இதம் சர்வம் ஜகத்து மோகிதம். இதம் சர்வம் ஜகத், இந்த மொத்த உலகமுமே இந்த முக்குணங்களால மயங்கி போயிருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். குணங்களாலான இந்த பொருட்கள், வஸ்துக்கள், உயிர்கள் இவைகளை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர, அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குன்னு அந்த அதை தாண்டி நம்மளால எதுவுமே சிந்திக்க முடியவில்லை. அதான் சொல்றார், இந்த லெவல்லயே ஸ்டக்அப் ஆயிட்டாங்க, இந்த லெவல்லயே எல்லாருமே. இதம் சர்வம் ஜெகத், இந்த உலகம் எல்லாம் மயங்கி போயினா, இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் தான் முக்கியமா, ஆடு மாடுலாம் மோகம் அடைஞ்சிருக்கு சொல்ல வேண்டாம் இல்ல, ஆடு மாடுதான் அவங்க எல்லாம் மோகம் அடைஞ்சிருக்காங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். இங்க ஜெகத்னா நாம தான் ஜீவர்கள், நம்ம மனிதர்கள் முக்கியமாக, மொத்த எல்லா மனிதர்களுமே சர்வம் ஜெகத்து மோகித்தம், இந்த முக்குணங்களாலேயே மயங்கி போயிருக்கிறார்கள், மோகித்தம் அடைந்திருக்கிறார்கள். அதாவது உண்மையை பார்ப்பதில்லை, எதை பார்க்கிறாங்க, உண்மைக்கு வேறாக இருப்பதையே பார்க்கிறார்கள், மித்யா வஸ்துக்களையே பார்க்கிறார்கள், அதையே உண்மை என்று நம்புகிறார்கள். ஏபியக பரம் அவ்யயம் மாம், இந்த மோகத்தினால் இருக்கின்ற முக்குணங்கள் இருக்குல்ல, அந்த முக்குணங்களால் மயங்கி போயிருக்காங்க, இந்த முக்குணங்களிலிருந்து இவற்றுக்கு மேலாக பரம் அவ்யயமாம், இவற்றுக்கு மேலான இவற்றுக்கு வேறான அவ்யயம் அழியாத என்னை ந அபிஜானாத், என்னை இவர்கள் யாருமே அறிவதில்லை. இந்த வீட்டுல நான் ஒருத்த இருக்கேன், யாருக்கா தெரியுதா இல்லையா அப்படின்றோம்ல, பகவான் சொல்றாரு இந்த உலகமே நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன தெரியுதா இல்லையா, தெரியவே இல்லை அப்படின்றோம். ஏன், முக்குணங்கள்லயே மட்டுமே மயங்கி போயிருக்கும். இதே பாவனையில தான் பகவான் சொல்றாரு, நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்ல, என்னை யாருமே கண்டுக்கலையே, பகவானுக்கே அந்த கதி தான் பாருங்க. ஏபியக பரம அவ்யயம், இதற்கு நேர் விரோதமாக சொரூபத்தை உடைய, எதற்கு நேர் விரோதமான சொரூபம்,
முக்குணங்கள், முக்குணங்களை கடந்து முக்குணங்களுக்கு வேறாக இந்த முக்குணங்கள் வியம் அழியக்கூடியது. வியம்னா அழியக்கூடியது, அழியக்கூடியது மாற்றத்துக்கு உட்பட்டது. சொன்னால விகாரங்கள் எல்லா விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டுறது. இதற்கு வேறாக இருக்கக்கூடிய மேலான பரம் அவ்வியம் மாம் என் சொரூபத்தை அபிஜானாத்தி என்ன இவர்கள் அறிவதே இல்லையே அப்படி சொல்றாங்க. இங்க பரன்றதுக்கு பரன்றது நம்ம இன்னும் ஆழமா பார்க்கணும். பரன்றது என்ன பாத்தீங்கன்னா முதல் நம்ம பண்ண முதல் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதிஷ்டானம் ஆதாரம் பரம். எப்போதுமே ஆதாரம் வந்து வேற, அது மேல ஆரோபிக்கப்படுகின்றது முழுவதுமாக வேற, ரெண்டு சம்மந்தமே இல்லை. நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லையா காணல் நீர், காணல் நீருக்கும் அந்த பாலைவன மணற்பரப்புக்கும், பாலைவன மணற்பரப்பு தான் என்னது ஆதாரம், அது மேல ஆரோபிக்கப்பட்டது கற்பிக்கப்பட்டது என்னது காணல் நீர். ரெண்டும் ஒன்னா நீரினுடைய காணல் நீரினுடைய தன்மை குளுமை, ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது வெப்பம் நிறைந்த சுடு மணல். அப்ப எப்படி மோகித்தம்னா என்னன்னு பாருங்க. அப்படி மோகித்தம்னா என்ன, நேர் விரோதமாக நாம ஒன்றை புரிந்து கொண்டு அதையே உண்மை என்று நம்புவது. அது போல இங்க என்ன சொல்றாரு, இந்த முக்குணங்களால் ஆன இந்த உலகம் இருக்கு இல்லையா, அந்த முக்குணங்களால் ஆனது, இந்த முக்குணங்களாலேயே மயங்கி போயிட்டாங்க. ஆனா இந்த முக்குணங்களுக்கு வேறாக இருக்கின்ற அதிஷ்டானம், அதற்கு நேர் விரோதமான சுரூபம், அது என்ன சுரூபம், அழியாத சுரூபம், மாறாத சுரூபம் அவ்யயம். அதுக்கு முதல் அர்த்தம் என்ன, பரம், பரம்ன்றதுக்கு அதிஷ்டானம் முதல் அர்த்தம். அடுத்தது என்னது, இதை விட முழுவதும் வேறானதான, வேறானதான சுரூபத்தை உடையது, தனித்திருப்பது, இதனோடு எந்த சமயமும் சேராதது, விலக்ஷணம். ரெண்டாவது அர்த்தம் வந்து தனித்து இருப்பது, இதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த பாலை பாலைவன சுடுமணலுக்கும் அங்க நாம பார்க்கின்ற அந்த நீர் காணல் நீர் அதற்கும் சம்பந்தமே இல்லை, தனித்திருக்கிறது. ஆதாரம் அதிஷ்டானம் பரம்ன்றதுக்கு முதல் அர்த்தம், மூன்று அர்த்தமும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். பரம்னா ஏன் உயர்ந்தது மேலானது, அதிஷ்டானம் விலட்சணமாக இருக்கு வேறாக தனித்திருக்கு, மூன்றாவது அசம்ஸ்பிருஷ்டம் அதாவது தீண்டாதது. இந்த ஆரோபிக்கப்பட்ட விஷயம் அந்த ஆதாரத்தை எந்த விதத்திலையும் தீண்டவே தீண்டாது, சம்மந்தமே இல்லை, கனெக்ஷனே இல்லை, தொடர்பே இல்லை. அந்த தொடர்பற்ற நிலையை தான் அசம்ஸ்பிருஷ்டம்னு சொல்றாங்க. அப்போ மூன்று விஷயங்கள் பார்த்தோம்ல, முதல்ல ஆதாரம், ரெண்டாவது வேறானது, அப்புறம் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதது தீண்டாதது, ஒன்று ஒன்று தொடர்பில்லாம இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த பரம் அவ்வியம் மாம், இப்படிப்பட்ட சொரூபத்தை உடைய என்னை ந அபிஜானதி, யாருமே அறிவதில்லை, யாருமே அறியவில்லை. ஏன், எல்லாரும் மோகத்தில் இருக்கிறார்கள். என்னது மோகம், முக்குணங்களே மயங்கி போயிருக்காங்க. இப்போ இதேதான் இப்ப நம்ம பாலைவன மணலும் அந்த காணல் நீரும் சொல்லும் போது நமக்கு புரியுது, நமக்கு புரியுது. இது இப்ப நம்ம பாருங்க, தங்கம்னு எடுத்துட்டோம்னா தங்கம் தங்க நகைகளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்க நகைகளா பார்க்கும்போது நாம எதை மறந்துடுறோம், அந்த டிசைன் முக்குணங்களுக்காக சொல்லவும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா முக்குணங்கள்ன்ற மட்டும் எடுத்துக்கணும், முக்குணங்கள்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டா தங்க நகைகள் வெவ்வேறு விதமான வடிவம் பெயர் கொண்டிருக்கு. ஆனா அந்த வெவ்வேறு விதமான பெயர்களும் அதற்கு தகுந்த வடிவங்களும் இருந்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது, அது அந்த வடிவத்தோட பெயரோட இருக்கும் போதும் அது தங்கம். ஆனா அந்த தங்கம்ன்றத மறந்துட்டு இப்ப சத்வஸ்துவ ஆத்மஸ்வரூபத்தை மறந்துட்டு நம்ம முக்குணங்கள்ல, முக்குணங்கள் பெயர் வடிவங்கள், அந்த பெயர் வடிவங்கள்லயே மயங்கி போயிடுறோம். நம்ம ஒவ்வொரு விதமான டிசைன்லயே மயங்கி போயிடுறோம், அந்த டிசைனுக்கான பெயர்கள்ல மயங்கி போயிடுறோம். ஆனா தங்கம்ன்றத நினைவு கொள்ளவில்லை, தங்கம்ன்றத மறந்துடுறோம். இது நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, அந்த டிசைன் நல்லா இருக்கு. அது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெயர் வடிவங்கள், நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் குருதேவ் சொல்வார்ல, நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதுதான் இங்க முக்குணங்கள், முக்குணங்கள்னு புரிஞ்சுக்கணும். வெவ்வேறு விதமான பெயர் வடிவங்களிலேயே
அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மட்டுமே வேலிடிட்டி கொடுத்து அது மட்டும்தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ பகவான் சொல்றாரு அதுலயே மயங்கி போயிட்டாங்களே. ஆனா இது இது எல்லாமே என்னது மாறுதலுக்கு உட்பட்டது அழியக்கூடியது வேயம் எல்லாமே தோன்றி இருந்து வளர்ந்து தேய்ந்து அழிந்து போகக்கூடியது. ஆனா இதுக்கு நேர்மாறாக அவ்வியம் அழியாதது எந்த இது இது இந்த மாற்றங்களுக்கு நடுவில் ஆதாரமாக இந்த மாற்றங்களினுடைய சொரூபத்தை விட வேறானதாக இந்த மாற்றங்கள் எதுவும் தீண்டப்படாத மூன்று சேர்ந்தது பரம் அவ்வியம் மாம் என்னை இவர்கள் ந அபிஜானாத்தி என்னை இவர்கள் பார்ப்பதே இல்லை அழிவ அறிவதே இல்லை என்னுடைய பிரசன்ஸ் என்னுடைய இருப்பையே இவங்க கவனிக்கவே இல்லை. ஆனா நான் இல்லாம இருப்பது யார் பகவான் சொல்றார் இருப்ப மத்த பரதரம் நான் எது கிஞ்சி தஸ்தி தனஞ்சய என்னை தவிர இங்க எதுவுமே இல்லை. ஆனா என்னை தவிர எல்லாத்தையும் பாக்குறாங்க இங்க இல்லாததை பாக்குறாங்க இருக்கிற என்ன பார்க்கிறதே கிடையாது அறிவதே இல்லை. இப்படி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோகமா சொல்றாராம். சங்கராச்சாரியர் வந்து அவரோட உரையில சொல்றார் பகவானுக்கு ரொம்ப வருத்தம் ஏன் நம்ம அவரை கண்டுக்கவே இல்லைன்னு நான் மட்டும்தானே இங்க இருக்கேன் ஆனா யாருமே என்ன பார்க்கவே இல்லையே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாராம். நான் தான் இந்த உலகத்தையே தோற்றத்துக்கே காரணமானவன் இவன் என்னன்னா உலகத்தை முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதற்கு சொல்றான் என்ன இல்லைன்றான என்ன யாருமே அறிந்து கொள்ளவே இல்லையே. அப்போ எல்லாருமே சர்வம் இதும் ஜெகத்து மோகித்தமா அப்ப அவ்வளவுதானா நமக்கு வேற வழியே இல்லையா இல்ல ஏதாவது வழி இருக்கா இந்த மோகத்துல இருந்து தப்பித்து முக்குணங்களை கடந்து இதுக்கு ஆதாரமான அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த இறைஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு வழி இருக்கா இல்லையா இருக்கு சொல்றார். அது எப்படி 14வது ஸ்லோகத்துல பார்ப்போம். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே ப்ரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே சென்று தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே ப்ரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. உண்மையில் ஏஷா குணமை இந்த குணங்களாகிய மம தெய்வி மாயா என்னுடைய தெய்வீகத்தன்மை பொருந்திய மாயையை துரத்தியா தாண்ட முடியாது கடக்க முடியாது கடப்பதற்கு கடினம் தாண்ட முடியாததுன்னே சொல்லிட்டார். தாண்ட முடியாதது போன பாட்டிலே அதானே சொன்னீங்க மோகித்தம் சர்வம் இதம் ஜெகத் மோகித்தம். இங்க என்ன சொல்றாரு இந்த உண்மையில பார்த்தனா இந்த என்னுடைய குணம் என்னுடைய இந்த மாயாகிய இந்த முக்குணங்கள் தாண்ட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெயர் வடிவங்களாகிய இந்த உலகம் தோன்றி தோற்றங்கள் இதை தாண்டி நம்ம பார்வை போய் போகாது இதுலயே மாட்டிக்குவோம் இதுதான் சொல்றாரு. சரி இப்படிப்பட்ட இந்த தாண்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்ப அவ்வளவுதானா அப்படி இல்லை ஏ யா மாமியேவ பிரபத்யந்தே யார் என்னையே என்னை மட்டுமே மாம் ஏவன் இருக்கு பாருங்க என்னை மட்டுமே பிரபத்யந்தே சரணடைகின்றனரோ தே அவர்கள் ஏதா மாயம் தரந்தி இந்த மாயையை தாண்டுகின்றனர். சரியா ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்றார். இதம் சர்வம் ஜெகத்து மோகித்தம் இந்த உலகம் முழுவதுமே மோகத்துல இருக்குப்பா இந்த முகத்துல இருக்கு முக்குணங்கள்லயே பார்த்து கொண்டிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக அதுக்கு விலட்சணமாக இருக்கிற பரம் அவ்வியம் சொரூபம் மாம் என் சொரூபத்தை பார்ப்பதே இல்லை. அப்ப பார்க்க வாய்ப்பு இருக்கா பார்க்க முடியாதா இப்படியே இருப்பாங்களா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா இல்ல
உண்மையிலேயே இந்த முக்குணங்களை கடப்பது அரிது, கடக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு சொல்றாங்க. ஒன்னு செஞ்சுட்டா இந்த முக்குணங்களாகிய இந்த மாயை கடந்து அந்த இறை சுரூபத்தை அடையலாம். என்னது? மாமியவ பிரபஞ்சத்தை, என்னை மட்டுமே சரணடைந்தவர்கள். யார் சரணடைகிறார்களோ அவர்கள் ஏதா மாயா தரந்தி, அதாவது அவர்கள் இந்த தோற்றங்களை கடந்து ஆதாரத்தை அடையலாம், ஆதாரத்தை உணரலாம். அதாவது காணல் நீரை தாண்டி அதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உண்மையிலே இருக்கிறது என்னது? அந்த சுடுகின்ற மணல் பரப்பு, அதை பார்க்கலாம். அது போல அது காணல் நீர்ன்ற ஞானம் வந்துடும். அது போல இந்த உலகம் முழுவதுமே மித்யா, வெறும் தோன்றி கொண்டிருக்கு, புலன்களுக்கு புலப்படுகிறதே தவிர உண்மையாகவே இல்லை என்கின்ற ஞானம் வந்துடும். யாருக்கு? என்னை சரணடைகிறவங்களுக்கு. நமக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம் தானே, சிம்பிள். அவரை சரணடைஞ்சிடலாம், என்ன பண்ணிடலாம், நேர போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடலாம். பக்கத்துல எங்க பூஜை ரூம் இருக்கோ இல்ல கோவில் இருக்கோ, நான் உன்ன சரணடைஞ்சிட்டேன், அப்படியே போய் சரணடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான். சரணடைஞ்சிட்டா என்ன ஆயிடுமா? மாயைய கடந்துடலாம். அப்படியா? அப்படி மாயை கடந்துடலாமா? எனக்கு பசிக்குது, என்ன பண்ணலாம்? பசிக்குது, அந்த பசிக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்லா யோகா பண்ணுங்க, இல்ல தியானம் பண்ணுங்க, உங்க பசி போயிடும். அப்படியா? அப்ப பசி அடங்கணும்னா என்ன வேணும் அதுக்கு? அத உணவு தான் வேணும். அந்த மாதிரி இங்க பாருங்களேன், இங்க நம்ம சரணடைவது, சரணடைஞ்சிட்டா இந்த மாயை கடந்துடலாம். ஏய், மாயைக்கு சரணடைக்கு என்ன சம்பந்தம்? மாயைக்கு சரணடைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப இங்க சம்பந்தம் இருக்கிற மாதிரி சரணடைவதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? புரிய என்ன சொல்ற பாத்தீங்களா? சரணடைஞ்சிட்டா மாயையை கடந்துடலாமா? நல்ல கதையா இருக்குது. அப்போ மாயைக்கு விரோதமாக, மாயைக்கு எதிராக எது இருக்கோ அதுதான் சரணடைவதாக இருக்கணும், சரியா? அப்ப மாயின்றது என்னது? மாயின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட ஜீவனை பொறுத்த வரைக்கும், அவித்யா, அறியாமை, சரிங்களா, அஞ்ஞானம். அவித்யா, அறியாமை, அஞ்ஞானம். அப்போ மாயை வந்து என்னன்னு பார்த்தோம், நம்ம அவித்யான்னு பார்த்தோம். அப்ப அவித்யா, அறியாமை, அஞ்ஞானம் பார்த்தோம். சரணடைஞ்சிட்டா மாயை கடந்துடலாம்னா, இப்ப சரணடைதுன்னா என்னது? இது எதுவும் சொல்லுவாங்களே, ஒரு புதிர் மாதிரி இருக்கா? ரொம்ப சிம்பிள். இங்க சரணடைதல்ன்றது உடனே அப்படியே பிசிக்கலா போய் சரணடைஞ்சிட்டோம். இங்க சரணடைந்தா என்னது? ஞானம். ஞானம் யார்? என் சொரூபத்தை பற்றிய ஞானத்தை. மாம் ஏக்கம், மாம் ஏவைங்க என்னை மட்டுமே. அதாவது இருப்பது பிரம்ம சத்தியம், இருப்பது சத்தியம் எதுவோ அது மட்டுமே அறிகின்றனரோ, என் சொரூபத்தை இருப்பது இந்த பிரம்மம் மட்டும்தான் யார் உணர்கின்றார்களோ, அப்ப இங்க மாயா தரந்தி, தரந்தினா கடப்பதுன்னு அர்த்தம், கடப்பதுன்னா ஏதோ கடப்பது, ஆற்ற கடப்பது அப்படின்றது கிடையாது. தரத்தின் அழிப்பது, எதை அழிப்பது? மாயையை அழிப்பது, அவித்யா அஞ்ஞானத்தை அழிப்பது. மாம் ஏவ பிரபத்யத்தே அப்படின்னா என்னை மட்டுமே, என்னை மட்டுமே, பிரம்மத்தை மட்டுமே, இறை தத்துவம் மட்டுமே இருக்கின்றது. அந்த இந்த ஞானத்தை பெற்றால் அந்த ஞானத்தின் மூலமாக தரந்தி மாயை கடந்து விடலாம், மாயை அழித்து விடலாம். மாயின்றது அறியாமை, அஞ்ஞானம். இது எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்ச மாதிரியே இல்லையே. சரி, இப்ப நம்ம வேற மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாம். இப்ப என்ன விஷயம்னா, இப்ப நம்ம ஒரு மெஜிஷியன் இருக்கால, பிரம்மாண்டமான மெஜிஷியன் எல்லாம் ஸ்டேஜ் ஷோலாம் பண்றாங்க பாருங்க, அவருக்கு என்ன பேரு தமிழ்ல அந்த காலத்துல எல்லாம்? மாயாவி. அப்ப மாயாவின் பேரா? அந்த மாயாவி கிட்ட என்ன சக்தி இருக்கு? மாயா சக்தி இருக்கு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மெஜிஷியன் பத்தி பேசுறோம். மெஜிஷியனுக்கு என்ன தமிழ்ல? ஓகே, சரி, மெஜிஷியன்னு வச்சுக்கலாம். மெஜிஷியனா புரியுது இல்ல எல்லாருக்கும்? புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே,
இப்ப அவன் என்ன பண்றான், ஆயிரக்கணக்கான பேர் அவனை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஏதோ இப்படி ஒரு துணி சின்னதா கர்ச்சீஃப் மாதிரி இப்படி உதறுவான், ஒரு நாலு புறா பறந்து போவான். என்னடா அது, அந்த துணியை வச்சு ஒரு புறாவை கூட மடிச்சு மறைச்சி வைக்க முடியாது, அது ஏதோ புறா பறந்து போவோம் இல்லையா. இன்னொரு மனுஷன் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவான் ஸ்டேஜ்ல, நிறுத்திட்டு இவரை படுக்க வச்சுட்டு இப்ப நான் அவரை கட் பண்ண போறேன், கட் பண்ணி உடல் தனி தலை தனி தலைப்பாகம் தனி இடுப்பு பாகம் தனியா பிரிச்சிருவார். இதுல யார் பண்றா, மாயாவி பண்றார். அப்ப மாயாவி கிட்ட என்ன இருக்கு, மாயா இருக்கு, மாயா சக்தி இருக்கு. மாயா சக்தினா என்ன, நிஜமாவே அவரு வெட்டினார்னா மனுஷனா அவரை ஜெயில போட்டுருவாங்க, அவர் வெட்டல. ஆனா நாம பார்க்கும் போது நடக்கவே முடியாதத நடப்பது போல நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்து காட்டுகிறார். என்னது, நடக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாகவே நடப்பது போல நம் கண் முன்னாடியே நிகழ்த்தி காட்டுகிறார். அப்படி நிகழ்த்து காட்டுகின்ற சக்தி யார்கிட்ட இருக்கு, அந்த சக்திக்கு பேரு மாயா. ஓகேவா, அந்த சக்திக்கு பேரு மாயா. அது யார் தன் வசத்துல வச்சிருக்கானோ அது யாரு, மாயா. நம்மளால அது பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அந்த மெஜிஷியன் அந்த சக்தி நம்ம கிட்ட இல்லை. அப்ப அவர்கிட்ட அது இருக்கு. ஓகேவா, இங்க என்ன பண்ணலாம், அப்போ இந்த உலகம் முழுவதுமே முக்குணங்கள் சொல்லியாச்சு. இந்த முக்குணங்கள் வந்து மாயினால மோகித்தம் அடைந்திருக்கிறதுனால இந்த முக்குணங்கள்லேயே பெயர் வடிவங்கள்லேயே இந்த மனிதர்கள் முழுவதும் மயங்கி விட்டனர். என்னை அறியவே இல்லை, என்னை அறியவே இல்லை, யாருமே அறியவில்லை. அப்ப யாரால் அறிய முடியும், இந்த மாயையை கடந்தால் அறிய முடியும். சரி, மாயை எப்படியா கடக்கிறது, என்னை சரணடைந்தால் மாயை கிடைக்கலாம். கனெக்ஷன் பாருங்க. அப்போ இந்த மாயா சக்தியை நாம புரிஞ்சுக்கணும், கடக்கணும்னு நினைத்தோம், மாயாவி கிட்ட சரணடைஞ்சிடும். ஏன்னா அந்த மாயா யார்கிட்ட இருக்கு, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த மாய சக்தி மாயாவினோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இவரு மாமியவே பிரபத்தியந்தே, என்னை யார் சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையிலிருந்து விடுபடுகிறார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மாயாவாகிய இந்த முக்குணங்கள் இதுல மயக்கத்துல நீங்கணும்னா நாம அந்த மாயாவை மாயா சக்தியை தன் வசத்தில் வைத்திருக்கின்ற மாயாவி ஆகின்ற ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனிடத்து நம்மை சரணடைந்து விட வேண்டும். நீதான் என்ன இந்த முக்குணங்களாகிய இந்த மாயையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். முதல்ல சொன்னது ஒரு நிலையிலிருந்து சொன்னோம், அப்புறம் இரண்டாவது இன்னொரு நிலையிலிருந்து சொன்னோம், ஈஸ்வரன், ஈஸ்வரன் எடுத்து அவரிடத்து நாம சரணாகதி அடைந்து விட வேண்டும். அப்ப அவரிடத்து சரண மாம் ஏவ, அவரிடத்து சரணாகதி அடைந்து விட வேண்டும்னா அங்கேயும் அவரிடம் மட்டும்தான், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு அர்த்தம். வேற இந்த வேற எந்த விஷயத்திலையும் நாம இந்த முக்குணங்கள்ல நம்மளுடைய மனதை பறிகொடுக்காம இதுல இருந்து ஈஸ்வரிடத்து செலுத்த வேண்டும். நம்மளுடைய மனதை ஈஸ்வரிடத்து செலுத்துவது தான் இங்க இன்னொரு நிலையிலிருந்து நாம பார்க்கின்ற மாமேவைய பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தான் தரந்தித்தே. அப்போ ஈஸ்வருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மள நமக்கு இந்த மாயாகிய அவித்யா அஞ்ஞானம் நீங்கும், அஞ்ஞானம் நீங்கி நாம அவரை பார்க்க முடியும். எவரை மாமேவே பவரம் ஆபியம்னா அபிஜானத்தை, அவர் சொன்னால என்னை யாருமே அறிவதில்லை, என்னை யாருமே பார்ப்பதில்லை. அப்ப அவரை பார்க்கணும்னா என்ன பண்ணோம், இந்த முக்குணங்கள்லேருந்து நம்மளுடைய கவனத்தை மீட்டெடுத்து இந்த முக்குணங்களாகிய மாயை மாயையினுடைய அதிபதியாக ஈஸ்வரன் எடுத்து நம்மளுடைய மனதை செலுத்த வேண்டும். அதுவும் எப்படி, இது எல்லாமே இன்னும் அழகா ரிவீல் ஆகும் நமக்கு. இது இப்ப வெறுமை ஒரு பேசுறதுனால கேட்கறதுனால ஓரளவு புரியுதா, இதுல நம்ம இன்னும் 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 கவனம் செலுத்தும் போது திடீர்னு புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அப்ப நம்ம அட்டன்டிவா இன்னும் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா புதுசா சில பேர் கேட்கும் போது அவங்களுக்கு இது என்னடா மாயா மாயாவி முக்குணங்கள் தோற்றா மாத்திரம் அதுக்கு ஆதாரம் அதிஷ்டானம் இதெல்லாம் சொல்றோம், ஆனா முதல்ல இருந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்ப இங்க சொல்ல வந்தது சிம்பிளா சொல்லணும், என்னது இருப்பது ஒன்று இல்லாதது இருப்பது போல நாம பார்க்கறது ஒன்று, இருப்பது பிரம்மம் மட்டும்தான், அந்த பிரம்மத்து மேல இல்லாத வெறும் தோற்றம் மட்டும் இருக்கின்ற இந்த உலகத்தை நாம பார்க்கிறோம். இப்ப உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இறை சக்தி இல்லைன்னு சொல்றோம். பகவான் என்ன சொல்றாரு,
இதுக்கு காரணம் வந்து இந்த உலகம்ன்றது இந்த முக்குணங்கள் நேம் அண்ட் ஃபார்ம் அதுல மட்டுமே மயங்கி போயிட்டான். இதை கடந்து இதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற சக்தியை என்னவன் கவனிப்பதே இல்லை. இப்ப இதுக்கு என்ன காரணம்னா மோகம்தான் காரணம், மாயை தான் காரணம். அந்த மாயை கடக்கணும்னா என்னிடம் சரணாகதி அடைந்து விடுன்னு சொல்றார். என்னிடம் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை கடந்து என்னை அடைகிறார்கள், என்னை அடைகிறார்கள். இது எப்படி 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 எல்லாம் சரணாகதி அடைகிறாங்களா, இது எல்லாமே நம்ம போக போக அடுத்தடுத்த பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்யணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.